தமிழ்நாட்டில் 80% வணிக வளாகங்களில் தமிழில் பெயர் பலகைகள் உள்ளன என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2nd உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டின் நிறைவு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வளர்தமிழ் மாமணி விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அடுத்த மாநாட்டை MGR மருத்துவ பல்கலைக்கழகம் சார்பாக நடத்துவது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள வணிக வளாகங்களில் 80% தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையில் 55,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழில் பெயர் வைத்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நம்முடைய பெருமதிப்புக்குரிய VRS சம்பத் அவர்கள் சொன்னதைப் போல நிச்சயம் அவர் சொன்ன அந்த இறுதி மாநாடு டாக்டர் MGR பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடத்தப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகரில் இருக்கிற அனைத்து வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளிலும் தமிழ் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமான ஒரு ஆணையை பிறப்பித்து, அப்படி தமிழ் இடம்பெறாத பெயர் பலகைகளை அப்புறப்படுத்துகிற அந்த பணியிலேயும் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டது. அப்போது